ஹை வீவர்ஸ், மீண்டும் வித் சன் ரிவ்யூ தமிழ்ச்சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் கார் வாங்கக்கூடியவங்க பண்ணக்கூடிய மிக முக்கியமான 5 தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தவறுகளை நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் வாங்கக்கூடிய கார் ஒரு முழுமையான உங்களுக்கு மனதில் நிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றிய செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான 5 தவறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது தவறுங்கிறது நம்மள பல பேர் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதாவது சேஃப்டி. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது பழைய காராக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய காராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவங்க பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காரோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, அந்த கார் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த காருக்கு எவ்வளோ என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதனுடைய கலர் என்ன, இது எல்லாமே கடந்து இந்த கார் எந்த அளவுக்கு மைலேஜ் தரும், இதையும் கடந்து 10 வருடங்கள் கழித்து இந்த காரினுடைய ரீசேல் வேல்யூ என்னவாக இருக்கும், இதைத்தான் நம்ம பார்ப்போமே தவிர எப்போவுமே சேஃப்டியாக பார்க்குறது கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. நீங்கள் ஒரு கார் வாங்குற அப்படின்னா அது நமக்கு மட்டுமல்ல நம்மையும் நமது நண்பர்களையும் அது மட்டுமில்லாமல் முக்கியம் நம்முடைய குடும்பத்தையும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த கார் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கார் வாங்கும்போது இந்த காரில் நம்ம சேஃப்டியை பார்க்கறது கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு தவறு. நீங்கள் எந்த ஒரு கார் வாங்க, அது ஹேட்ச்பேக் காராக இருக்கலாம் அல்லது ப்ரீமியம் ஹேட்ச்பேக் காராக இருக்கலாம், எஸ்யூவியாக இருக்கலாம் இல்லை சிடானாக இருக்கலாம், ப்ரீமியமான ஒரு காராக இருக்கலாம், எந்த காராக இருந்தாலும் அந்த காரில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய அம்சங்கிறது சேஃப்டி. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு காரில் எப்பவுமே ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, அதாவது அந்த காரோடைய பில்டு குவாலிட்டி, இரண்டாவது அந்த காரோடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ். நீங்கள் ஒரு ஷோரூமில் போகும்போது கண்டிப்பாக அந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய நபர் எப்பவுமே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் உங்கள்கிட்ட அதிகமாக வாசித்து காட்டி இந்த கார் அந்தளவுக்கு சேஃப்டி அப்படிங்கிற கதையை விடுவாங்க. அது நம்ப வேண்டிய தேவை கிடையாது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், பிரேக்கிங் அசிஸ்ட், ரியர்வியூ கேமரா, இன்ஜின் செக் வார்னிங், இப்படிப்பட்ட பல ஸ்டோரிகள் அடுக்குவாங்க. இதெல்லாம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்க ரெகுலேஷன்லேயே பல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா கார்லையுமே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நாம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய அம்சங்கிறது அந்த காரோட பில்டு குவாலிட்டி என்னவா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இந்தியன் கார் மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும், அது டாட்டாவாக இருக்கட்டும் மஹிந்திராவாக இருக்கட்டும், அட்டகாசமான பில்டு குவாலிட்டியோட தங்களுடைய கார்களை கொடுத்துட்டு இருக்காங்க. கூடவே இங்கே ஸ்கோடாவை எடுத்துக்கலாம், ஃபாக்ஸ்வேகன் எடுத்துக்கலாம், ஹிண்டோ எடுத்துக்கலாம், பல கார்கள் இன்னைக்கு அட்டகாசமான சேஃப்டி பில்ட் குவாலிட்டியோட தன்னுடைய கார்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடி மாருதி கார்கள் பெரிய அளவிலான பில்ட் குவாலிட்டி இல்லாமல் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கிராண்ட் விட்டாராவாக இருக்கட்டும் இல்லை பிரிசாவாக இருக்கட்டும் பெலினோவாக இருக்கட்டும், எல்லாமே அற்புதமான சேஃப்டி ஆஸ்பெக்டோட சேஃப்டி பில்ட் குவாலிட்டியோட தங்களுடைய கார்கள் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பில்ட் குவாலிட்டிங்கிறது வேறு எதுவும் கிடையாது, இந்த வண்டியினுடைய மொத்த ஷெல், அதாவது வண்டியை கவர் பண்ணி வரக்கூடிய ஷெல் இன்டெகிரிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு இந்த வண்டி ஒரு இடத்துல போய் இடிச்சிருச்சுன்னா இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு இம்பாக்ட் வந்துருச்சுன்னா இந்த வண்டிக்கு உள்ளாடி இருக்கக்கூடியவங்களை முதன்மையாக பாதுகாக்கக்கூடிய இந்த வண்டிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஷெல் இன்டெகிரிட்டி. அதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வரக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அதாவது இது ஏர்பேக் இருக்கட்டும் இல்லை வண்டிக்கு உள்ளாடி மற்ற ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இரண்டாவது தான் வருமே தவிர முதன்மையாக வரக்கூடியது பாடியுடைய ஷெல் இன்டெகிரிட்டி. ஸோ எப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கும்போது அந்த காரோட குளோபல் என்கேப் கிராசஸ் ரேட்டிங் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்குறது ஒரு மிகையான விஷயமா இருக்கும். இன்னைக்கு மேக்ஸிமம் அதாவது 99% இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்களுக்குமே குளோபல் என்கேப் கிராசஸ் ரேட்டிங் இருக்குது. இதில் மினிமம் 3 ரேட்டிங் இருக்கக்கூடிய கார் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டியான வெளியில் இன்னொரு கம்பெனியில் போய் இன்சூரன்ஸ் எடுத்து அந்த இன்சூரன்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது சீப்பரான ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் இன்சூரன்ஸை கொண்டு வந்துட்டோன்னா அது நம்மளுடைய பட்ஜெட்டில் கொஞ்சம் கட்டுப்படியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஷோரூமில் உள்ளவங்க ஒரு 40,000 ரூபாய் காட்டினாங்கன்னா இவங்க வெளியில் ஒரு 20,000 ரூபாவுக்கு வரக்கூடிய இன்சூரன்ஸ் ஸ்கீமை எடுத்துகிட்டு போவாங்க. ஷோரூமில் உள்ளவங்க அவங்க வாய முடிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்சூரன்ஸ் ஸ்கீமை வாங்கிக்கிட்டு உங்களுடைய காரை கொடுத்துருவாங்க. பட் அங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீ கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஒரு இன்சூரன்ஸை தேர்வு பண்ணும்போது இந்தியன் கார் மார்க்கெட்டில் கடந்த 10 வருடங்களாக இருக்கக்கூடிய பல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ப்ராப்ளம் இருக்காது. அதாவது ரிலையன்ஸாக இருக்கட்டும், ஏஎக்ஸ்ஏ இருக்கட்டும், எஸ்பிஐ இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், இப்படி பல கம்பெனிகள் இன்சூரன்ஸை கடந்த 10 வருடங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க அல்லது 15 வருடங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்ககிட்டருந்து நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு டீசெண்டான ஒரு சேஃப்கார்டு இருக்கும். அதே நேரத்தில் யாருன்னே தெரியாமல் நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த இன்சூரன்ஸில் விலை கம்மியாக இருக்குது, என்னோட பட்ஜெட்டை குறைக்கிறது ஏதுவாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை செலக்ட் பண்ணி போகும்போது பார்க்க
பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நாளைக்கு உங்கள் வண்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதில் நிறைய விதமான கேசஸ் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணும்போது மேக்ஸிமமாக ஷோரூமில் கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸை நீங்கள் பார்த்து வாங்குங்க. அப்படி இல்லை வெளியே போய் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறதா இருந்தால் இந்தியன் கார் மார்க்கெட்டில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட நமக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் ஸ்கீமை வாங்குறது நமக்கும் நம்மளுடைய காருக்கும் ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மூணாவது மிக முக்கியமான தவறுங்கிறது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு தவறு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்சசரிஸ், அதாவது ஒரு கார் வாங்கின பிறகு ஆஃப் சைடு மார்க்கெட்லேருந்து நிறைய அக்சசரிஸை வாங்கி ஃபிட் பண்ணுவாங்க. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் காருடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஒரு 650,000 ஆரம்பித்து 1,00,000 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ அதே காருக்குள்ளாடி மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸுமே வரக்கூடிய ஒரு வேரியண்டாக இருந்தால், அதாவது ஆடியோ சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை ப்ளூடூத் கனெக்டிவிட்டியாக இருக்கலாம், நேவிகேஷனாக இருக்கலாம், க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கலாம், ஃபோக் லேம்ஸ், இந்த மாதிரிப்பட்ட மேக்ஸிமமான எல்லா ஃபீச்சர்ஸும் வரக்கூடிய ஒரு வேரியண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு காருங்கிறது அப்ராக்சிமேட்டாக 8-8.5 லட்சம் ரூபா வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்கே யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 650,000 ரூபாவுக்கு தன்னுடைய காரில் வாங்கிக்கிட்டு, இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் நான் எதுக்கு 2.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி இவங்ககிட்டேருந்து வாங்கணும், நான் ஆஃப் மார்க்கெட்டில் ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபாய்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய காரில் வாங்கிட்டு வந்து ஆஃப் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மனதில் கிளியராக வச்சுக்கோங்க, எப்போவுமே நீங்கள் ஆஃப் மார்க்கெட்லேருந்து ஒரு பொருளை வாங்கி உங்கள் வண்டியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நாளைக்கு இந்த வண்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் அகப்பட்டுருச்சு அப்படின்னா எந்த ஒரு வேரண்டியும் இதுக்கு சூட் ஆகாது. அதாவது கம்பெனி கொடுத்த காரில் நீங்கள் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வேரண்டிக்காக உங்கள் காரை எடுத்துகிட்டு போகும்போது வேரண்டி சூட் ஆகாது. இதுக்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு கார் வாங்கியிருக்காங்க, அதில் ஃபோக்லாம் இல்லை, அந்த ஒரு ஃபோக்லாம் அவங்க இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூர் நடந்த விஷயம். ஃபோக்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, அதில் அவங்க பண்ண ஒயரிங் ப்ராப்பராக பண்ணாததுனால இந்த ஒயர் அதிகமாக ஹீட் ஆகி எரிஞ்சு போயிருச்சு. எரியும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஹெட்லாமினுடைய ஹவுசிங், அதுக்கு கீழே வரக்கூடிய ஃபோக்லாமினுடைய ஹவுசிங், இது எல்லாமே டோட்டலாகவே ஸ்பாயில் ஆகி போயிடுச்சு. நார்மலாக இது வந்து பேன் ஆயிருந்தது அப்படின்னா கம்பெனி இதை வேரண்டியில் கிளைம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க பண்ண இந்த ஒயரிங்கினுடைய காரணத்தை காட்டி அவங்க எந்த ஒரு காசுமே கொடுக்கல. இவங்க கேர்ந்து கிட்டத்தட்ட 40,000 ரூபா செலவு பண்ணுறதுக்கான ஒரு காரணங்களாக அமைஞ்சிருச்சு. ஸோ இதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு கார் வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அதை இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும். ஒரு புது கார் வாங்கி அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஆஃப் மார்க்கெட்லேருந்து நீங்கள் ஏதாவது ஃபீச்சர்ஸ் அவங்க ஆட் பண்ணிங்கன்னா நாளைக்கு இதன் மூலமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த காருக்கு வரும்போது சுத்தமாக வேரண்டி இருக்காது அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கோங்க. இனிமே இந்த தவறை எங்கேயுமே எப்போவுமே பண்ணாதீங்க. நாலாவது மிக முக்கியமான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு, அதாவது நம்ம காரை லோனில் தான் எடுக்க போகிறோம், லோனில் எடுக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய தவறு தான் நான் இப்போ ஹைலைட் பண்ண போகிறேன். நாம் எப்போவுமே ஒரு காரை லோனில் வாங்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா மினிமம் 25%, அதாவது அந்த காரோட ப்ரைஸ் 10 லட்சமாக இருந்தால் மினிமம் 2,50,000 ரூபா நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் பல கார் கம்பெனிகள் 0% டவுன் பேமெண்ட்ல, அதாவது நீங்கள் ஒரு காசும் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாக போய் காரை எடுத்துகிட்டு வரலாம். 3 மாதங்கள் கடந்து நீங்கள் காரனுடைய டியூவை கெட்ட ஆரம்பித்தா போதும். இப்படியெல்லாம் அவங்க உங்களுக்கு ஆசை வரத்தை காட்டி வண்டி வித்துக்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. நீங்கள் ஒரு கார் வாங்கும்போது மினிமம் 25% ஆஃப் தி அமௌண்ட் நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேடனாக இருக்கும். இதை கடந்து இன்னைக்கு 7-8 வருஷம் வரைக்கும் லோனுடைய இஎம்ஐ பீரியட் கொடுக்குறாங்க. எப்பவுமே அப்படி போகாதீங்க. மேக்ஸிமம் 4 வருடத்துக்கு உள்ளாடி உங்களுடைய இஎம்ஐ பீரியடை வச்சுக்கோங்க. இதை கடந்து நீங்க போறீங்கன்னா நீங்க எடுத்த காரனுடைய வேல்யூ விடையும் பன்மடங்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணுவீங்க. அது உங்களுடைய கார் நீங்க எடுத்ததுக்கு எந்த ஒரு ஒர்த்தும் இல்லாம போயிடும். இதனால இதன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதனுடைய அமௌண்ட்டில், அதாவது 10 லட்சம் ரூபாவாக இருந்தால் 2,50,000 ரூபா அட்வான்ஸாக பே பண்ணிடுங்க. இஎம்ஐயை 4 வருஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதாவது 3 வருஷம் தான் எப்போவுமே எக்ஸ்பர்டைஸ் சொல்லக்கூடியது. பட் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் மேக்ஸிமம் 4 வருஷம் வைங்க. 4 வருஷத்தை கடந்து 5 வருடங்கள் கூட தயவு செய்து போகாதீங்க. அப்படி போகும்போது பெரிய அளவிலான இன்ட்ரெஸ்ட் நம்ம அந்த காருக்கு கொடுப்போம். நாளைக்கு ரீசேல் வேல்யூ நீங்கள் பண்ணும்போது கூட எந்த ஒரு ஒர்த்தும் இல்லாமல் தான் ரீசேல் வேல்யூ பண்ணுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் காரை கூடவே வச்சிருந்தாலும் நீங்கள் அந்த காருக்கு டபுள் த காஸ்ட் கொடுத்துருப்பீங்களே தவிர உங்களுக்கு ஒரு ஒர்த்தான விஷயமா அந்த கார் அமைஞ்சிருக்காது. ஐந்தாவது மிக முக்கியமான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தர் ஒரு கார் வாங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா டேரக்டாகவே எஸ்யூவி கார் தான் வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்பெக்ட் தான் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. அதாவது எல்லாருக்குமே எஸ்யூவி கார் வேணும், இல்லை மைக்ரோ எஸ்யூவி காராக இருக்கலாம், இல்லை ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் காராக இருக்கலாம், 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் காராக இருக்கலாம், இல்லை எஸ்யூவி காராக இருக்கலாம். எஸ்யூவி காருங்கிறது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான லுக்கை கொடுத்தாலும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் சிடான் காரலாம் இருக்கலாம், இல்லை ஹேட்ச்பேக் காரலாம் இருக்கலாம், இதெல்லாமே பெர்ஃபெக்டாக தான் லெக் ரூம் நீர் ரூமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. எஸ்யூவி காரில், அதுவும் காம்பாக்ட் எஸ்யூவி கார்கள், 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய காம்பாக்ட் எஸ்யூவி கார்கள், மைக்ரோ எஸ்யூவி கார்கள், இந்த எல்லா கார்கள்லையுமே செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் நீர் ரூம், லெக் ரூம், ஷோல்டர் ஸ்பேஸ் பெரிய அளவில் கிடையாது, ரொம்பவே காம்பாக்டாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் ரோ அட்டகாசமாக கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபர்ட் கண்டிப்பாக கிடையாது. அதாவது இருக்குது, சிடானை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காம்பாக்ட் எஸ்யூவிகளை விடையும்
அதிகப்படியான ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு சிடான் கார்களாக இருக்கும். இது 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி காரையும் 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய ஒரு சிடான் காரையும் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்ட்டுங்கிறது பின்பக்கத்தில் வரும்போது கண்டிப்பாக சிடான் கார்கள் தான் கொடுக்கும். நமக்கு எல்லாருமே ஒரு மாயம் இருக்குது, இன்னொருத்தவங்க ஒரு எஸ்யூவி கார் எடுத்துட்டாங்கன்னா நம்மளும் அதே எஸ்யூவி கார் எடுப்போம். எப்பவுமே அப்படி எடுக்காதீங்க. இன்றைக்கி ட்ரெண்டில் எஸ்யூவி கார் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எஸ்யூவி கார் எடுக்க வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக பெரிய எஸ்யூவி கார் எடுக்கிறதா இருந்தால், அதாவது ஒரு எக்ஸ்யூவி 300 இருக்கலாம், இல்லை ஒரு தாரா இருக்கலாம், எக்ஸ்யூவி 700 இருக்கலாம், ஸ்கார்பியோவாக இருக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட பெரிய பெரிய எஸ்யூவி கார் எடுக்கும்போது திங்க் பண்ண வேண்டாம். 10 லட்சம் ரூபாவுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய எஸ்யூவி கார்கள் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா 1-2 வாட்டி அதே எஸ்யூவி காரையும் ஓட்டி பாருங்கள், அதுக்கு பின்னாலையும் உட்காந்து பாருங்கள். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சிடான் காருக்கு பின்னாலையும் உட்காந்து பாருங்கள், அதுக்கு பிறகு நீங்கள் காரை சூஸ் பண்ணுங்கள். எதனாலன்னா ப்ராக்டிக்கலாக சொல்லிக்கிறேன், காரோடைய பேரை நான் இங்கே எடுத்து வைக்க விரும்பலை, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு நிறைய கிளைம்ஸ் இருக்குது, அதனால் எடுத்து வைக்க விரும்பலை. எப்போவுமே 10 லட்சம் ரூபாவுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி காரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே அந்த எஸ்யூவி காரையும் அதே ப்ரைஸ் ரேஞ்சு இருக்கக்கூடிய மற்ற சிடான் செக்மெண்ட் காரங்களையும் செக் பண்ணி பாருங்கள். பின்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்யூவி காரை விடையும், அதாவது 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய காம்பாக்ட் எஸ்யூவி காரில் விடையும் உங்களுக்கு சிடான் காரில் அட்டகாசமான நீரும் லெக்ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதில் மாற்றிக்கிறதும் கிடையாது. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த மிக முக்கியமான 5 தவறுகளையும் நீங்கள் பண்ணாமல் ஒரு கார் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் லாங் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதும் கிடையாது. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.